போயிட்டாளா பாப்போம். என்ன பண்றது இந்த ரூம்ல எப்படி வெளியே போறது? இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் போலக்கா அப்படி போயிருந்தா என்ன அந்த செம்பா? ஐயோ அம்மா, நான் அழுது உரியே கூட்டிருப்பா. அவன் செம்பாவை லைட்டா உரசினதுக்கே கார்த்திக்கிட்ட சொல்லி அடி வாங்க வச்சுட்டா. அதுவும் கரெக்டு தான். ஆனா கார்த்திக்கிட்ட அவன் தம்பி மாட்டினா கொத்துக்கறி போட்டுருவான். அக்கா அக்கா, பயமுறுத்ததுக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா, பிளீஸ் திரும்ப போன் ட்ரை பண்ணு. அவளை பார்த்தா உள்ள கசமுசா நடந்த மாதிரியே தெரியலையே வடிவு. அக்கா இப்ப அதுவா முக்கியம், அவ சஞ்சய் பார்த்த மாதிரி தெரியலன்னு சொல்லுங்க. இந்த கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு அப்பா அம்மாவோட கல்யாண நாள். என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சேன். நல்லா யோசிச்சு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விலை மதிக்க முடியாதுன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல? இல்லனா போடணும், மூணு பேருமே ஈக்குவல் ஷேர் போடணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க ஒன்னா கூடியிருக்கோம், அதனால ஒன்னா சேர்ந்துதான் இந்த முடிவு எடுக்க போறோம். கார்த்திக் வெளிநாட்டிலிருந்து வந்ததுனால அவனுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அப்படி இல்ல. டேய் கார்த்திக், இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்க? பா, எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறதானே சரி? இவங்க என் சொந்த அண்ணனுங்கப்பா, அண்ணிங்களுக்கும் என்ன பிடிக்கும், நான் நல்லா இருக்கணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. என்னமோ இதெல்லாம் நீதான் சொல்லிட்டு இருக்க, அவங்க சைடுல அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. இல்லம்மா, அவங்க மனசுல உண்மையான கோபம் இருந்திருந்தா நான் கூப்பிட்ட உடனே இங்க வந்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான நாளை யாராவது எதிர்பார்த்தமா? உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? அண்ணனுங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல இதே மாதிரி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்போம், அது என்னைக்குமே மிஸ் ஆக கூடாதுமா. ஓகே ஓகே, கொடுத்த மருந்து வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்தை ஒன்னு சேர்க்கணும். டே கார்த்திக், அதான் ஏற்கனவே தனித்தனி அடுப்புன்னு பேசி முடிச்சிட்டோமே. அப்பா ப்ளீஸ்பா, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க.